தப்புடவக்ராஜர்மாத்ரே அகோரதாஜர்மாரதே நாமதேவிக்காஜர்மானாவோ சத்யுதாய மூர்த்தாஜர்மா பரதோஹ சாந்ததீதகலாய மாமூர்த்தினி சாந்திகலாமாத்ரே வித்யாராஜர்மஹாரதே பிரதிஷ்டாகலாமநாபோ நிவர்த்திகலாஜர்மா பரதோஹ பரமேஸ்வராஜர்மோ நம சர்வாங்கேஷு யோகிதாஜௌஷர பிரோக்தோ வேதாந்தேஹ பிரதிஷ்டிதஹ தஸ்ய ப்ரஹதலீரசய பரச மகேஸ்வராஹ சுவாமினே நமோ நம வித்யாதேஹாய நம ஹ்ளௌநேத்ரேபியோ நம ஓம் ஹாம் ஹோம் சிவாஜ நம இது மூலமந்திரம் வேதாதிகலோபேதம் பிரச்சண்ட மார்த்தாண்டோபமம் பிரம்மாதிகாரண தியாகக்ரமேணே ரஜாங்கமுச்சரண்யே சர்வகர்த்தாரம் நிஷ்கலம் விபும் ஞானானந்தமயம் ஸ்வரூப பிரஹாசம் சஞ்சிந்தே தன்மஜீபூத சிருஷ்டிக்ரமேணே த்வாதசாந்தாதி பதங்கபிங்கபம் நலாஹேவதார்யே சந்திரகோடிசதிருசம் நிறையஸ்துத பிண்டபாம் துரிதே தின்மண்டலம் தியாத்வா பிராணப்பிரவாஹ பத்மனா விநிர்கத்யே அஞ்சலிகதம் விசிந்தியே லக்ஷமூர்த்தோ ஆவாக்கியே ஓம் ஹாம் ஓம் சிவா ஜனம ஆவாருத்ரய சத்யூதாதேனாவாக்கியே வாமதேவேனா சம்ஸ்தாப்யே சன்னிதான்யாஹோரேனா சனிதாப்யே துட்டுரியா தத்துருடேனா நிருத்தே தர்ஜனீப்யாம் ஈசானேனாவகுண்டே நிரோதார்க்கியம் தத்வா ஸ்வாஹதந்த மகாசிவேதி விஜாப்யே வஸ்த சுஸ்வாகதம் சிவோக்த விபாவ்யே சுவாமின் சர்வஜகன்னாதா யாவத் ஹோமாவசானஹம் தாவத் தம் பிரீதி பாவேனே கும்பேஸ்மின் சன்னிர்பவா சாஹதார்க்கியம் தத்வா ஹிருதயாஜரங்கஸ்தானேஷோ ஹிருதயாஜரமாஜரஜேரமாதிகாஜரமா கவஜாஜரமா நேத்ரேப்யோ நமஹ அஸ்த்ராஜரமஹ மூலேன ஏகத்வம் விபாவ்யே அஸ்தவினா சம்பக்ஷே கவதேனாபகுண்டே மூலேன தேரமுத்ராஞ்ச பிரதர்ஷ்யே ஔஷதந்த மூலேனா மகாமுத்ரஜா பரமீகிருத்யே நமஸ்கார முத்ராம் தத்வா சகிருதாத் நமோந்த மூலேனே பாததோஹ பாத்யம் சுதாந்தேன ஆதமனீஜம் சுவாஹா தேன சிரசீர்க்கம் தத்வா சகிருதாத் சுவாஹாந்த மூலேன புஷ்பதுர்வ அச்சுதாய் தத்யாதி சுவாஹாந்த மூலேன தூபதீபோ தத்வா அபியங்கோத்வர்தன திருமஸ்தநாதீனம் ஸ்நபனாங்காணி விபாவியே அரியோதஹ பிந்துனா சம்ஸ்தாப்யே சூக்ஷ்மபாசாத மிருத்யே பாத்யாஜமனாஜ்யான் தத்வா சந்தனாத்கத ஹேமகோபீனே மேகலோபவீத குண்டலாத்யாபரணானி விசித்திர வஸ்திராணி மனசா பத்யானி வேத்யே புஷ்பாஞ்சலித்ரேண அபியஸ்த ஆத்மத்வாதரமாஜ்யாத்யாம சோதத்வாதரமாதிபதி ஹாம் ஹோம் சிவா ஜனமஹ கண்டாதிவி உப்பதாமாபீரமஸ்தே பத்மாஜர்மாத்மஸ்வரி ஓம் ஹாம் சிவபக்த மணிதேவதாசராஜர்ம ஓம் ஹாம் சிவபக்த மணிதேவதா சுவாமி மூர்த்ததே நம ஓம் சிவபக்த மணிதேவதா சுவாமினே நமோ நம சர்வோபதாரை சம்பூஜ்ய வித்யாதேஹ நேத்ரேப்யோ நம ஓம் ஹாம் ஹோம் சிவ பக்தாய நமஹ இது சமஸ்தோபுஜாரான் சமர்ப்பிய அஸ்தேநாசம் ப்ரோக்ஷே அவதேனா புகுஞ்ச அனந்தாஜரமா தர்மாஜரமா ஞானாஜரமா வைராக்யைஸ்வர்ய மங்கதாபாபகதோர் மத்யே வஷபாஜராஜரமா வஷபமூர்த்தை நம வஷபாஜ நம ஆவாக்கிய சம்பூஜ்ய அர்க்கியம் தத்வா வேதிகோபரி தூபதீப நைவேத்யாதிகம் விதாய ஓம் தசதர்ப்ப சமாஹிக்கம் விதம் தந்தமனோஹரம் தூபோயம் தூபமாக்ரா வஜாமி மகாராஜாய நம கர்பூரணீராஞ்சனஜோதி ஓம் யோபாம் புஷ்பம் பேத புட்டதாம் பிரஜாபாஹான் வசுமான் பவதி சந்திரமாபாபாம் புட்பமாஹ புட்டதாம் பிரஜாபாஹான் வசுமான் யதேவம் வேதா யோபாம் ஆகதனம் ஆகதனவான் பவதி மந்திர உட்பாஞ்சலி சமர்ப்பயாமி நம பார்வதி புததே ஹர ஹர மஹ தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பு சார்ந்த பத்தமை என்பர்களே கருணை அடிவாய் இல்லாமல் இறைவரின் திருவோதனை கொண்டு நம்முடைய ஆலயத்தில் இன்றைய தினம் சிவமகா மூலமந்திர வேள்வி நடைபெறவிருக்கின்றது. பொதுவாகவே நம்ம தர்மத்தில் தாய் தந்தைக்கு அப்புறம் நம்ம எல்லாம் வழிபடக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா நம்முடைய குரு. ஏன்னா குருங்கிற வார்த்தைக்கு ஞானத்தை அருள்பவர் அப்படிங்கிறது பொருள்.
ஒரு தெளிவான குருவாக இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஞான மார்க்கத்தை நோக்கி செல்ல முடியும். இந்த குரு அப்படிங்கிற வார்த்தையே தெளிந்த நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு தெளியாத இருட்டான நிறைந்த வாழ், நம்முடைய வாழ் வந்து ஒரு இருட்டு நிறைந்த பகுதி. அந்த இருட்டு நிறைந்த பகுதிக்கு வெளிச்சம் தருவது யாரு அப்படின்னா குரு தான். அதான் நந்தியம்பெருமான் சொல்லுவாராம், நம்முடைய தெளிவே சிவமே காட்டிய வழி. ஏன்னா நந்திக்கு வந்து சிவபெருமான் தான் குரு. அதனால தான் இந்த நம்ம சிவாலயங்கள் எல்லா ஆலயங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா சுவாமிக்கு நேராக நந்தி இருப்பார். குருவே சிவமன கூடினன் நந்தி அப்படின்னு சொல்லுவாங்க வார்த்தை இருக்கு. அப்படி நம்மளோட வாழ்வில் நம்முடைய அஞ்ஞானமாகிய மாயை, அஞ்ஞானம்னா இருள் நிறைந்த நம்முடைய வாழ்வை ஞான ஒளி பொருந்திய நல்வாழ்வாக மாற்றக்கூடியது குருவினுடைய மார்க்கம். ஒரு ஸ்கூலில் நல்ல டீச்சர் இருந்தாங்க அப்படின்னா அந்த டீச்சரோட நிறைய நிறைய டீச்சர் இருந்தாலும் ஒருத்தர் நடத்துறது வந்து நமக்கு நிறைய நல்ல புரியும், புலப்படும். அந்த ஒரு டீச்சர் வந்து நம்முடைய இங்கே இருக்கிற குருநாதர் மாதிரி எத்தனையோ உலகத்தில் எத்தனையோ டீச்சர் இருந்தாலும் ஒரு சில டீச்சருக்கு தான் நிறைய கூட்டங்கள் இருக்கும், நிறைய ஃபேவரான மக்கள் இருப்பாங்க. அதே போல் ஒரு சில மகான்கள் மட்டும்தான் நல்ல வழியை விரைவாக காட்டக்கூடிய தன்மையுடையவங்க. இந்த குருனா யார் அப்படின்னா தனக்கு வந்து தேவைகள் நிறைய, ஒரு மனுஷனுக்கு தேவையில்லாத நிலையே கிடையாது, எல்லாம் எதுவுமே ஏதாவது தேவை இருந்துன்னு தான் இருக்குது, இல்லை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் தனக்கு தேவை இருந்தாலும் அந்த தேவையை பொருட்படுத்தாது பிறர் நலனுக்காக பாடுபட்டோர் குரு. அதனால தான் ஆதி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 63 நாயன்மார்கள், சமயக்குறவர், சந்தானக்குறவர் போன்றவர்னா நமக்கு குருவாக இருந்த காரணத்தினால தான் நமக்கு தொன்மையான பல நூல்கள், தேவாரம், திருவாசகத்திலேருந்து எல்லாமே அவங்களுடைய அருட்கருணை மூலமாக தான் நமக்கு கிடைச்சிது. அவங்க இல்லை அப்படின்னா இன்றைய தினத்தில் நாம் எதையுமே சிந்திக்க முடியாது. அதனால தான் தில்லைவாள் அந்தநதம் அடியாருக்கும் அடியேங்கிற சொல்ல திருத்தன்ற தொகையில் சுந்தரமூர்த்தி நாயனார் எல்லா நாயன்மார்களையும் குறிப்பிட்டுப்பார். அந்த திருத்தொண்டர் தொகை யார் எடுத்து கொடுக்குறா அப்படின்னா சிவருமான் எடுத்து கொடுக்குறார். எப்படின்னா சிவருமானே தன்னுடைய பக்தி, யா எந்த பக்தனுக்கும் சிவாமி அடிமை, சாமி வந்து அடிமை, சிவருமான் வந்து அடிமை. எப்படின்னா சுந்தரமூர்த்தி நாயனார் சிதம்பரத்துக்கு போகும்போது என்ன பண்ணுறாரா, நேராக கோயிலை நோக்கி போயிடுறார். சிவருமான் நடராஜா வந்து அங்கேருந்து வேகமாக வழியை வந்து நீ என்னைய முதல்ல பார்க்காத, என்னுடைய பக்தனை பார்த்துட்டு நீ உள்ளவா, நீ என்னைய வந்து பார்த்து அவன் எனக்கு சபிக்கவா அப்படி சத்தம் போடுவா என்னை அப்படின்னு சாமி வந்து சொல்கிறாராம். அதனால தான் அப்போ அந்த நேரத்தில் திருத்தொண்டர் தொகை அப்படிங்கிற வார்த்தை வந்து பிள்ளைவால் அந்த நிறம் அடியாருக்கும் அடியேன், தேடியில கண்டத்து குயவனாருக்கு அடியேன், அப்படி எல்லாத்துலேயுமே அடியேன் அடியேன் தான் அந்த பாடலில் முழுமையாக வரும். அப்படி சிவருமான் காட்டிய வழியும் குரு வழி தான். அதனால் நமக்கெல்லாம் அந்த குருங்கிறது ஒரு நல்ல சிந்தனையும் நல்ல அறிவையும் நல்ல ஞானத்தையும் நல்ல பேரையும் வீடு பேர். நம்ம முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்மெல்லாம் கையை தொடச்சிட்டு சங்கல்பம் பண்ணோம். சங்கல்பம் அப்படின்னா நமக்கு வேண்டியவற்றை இறைவனிடத்தில் கேட்டு போயிடுதல் அப்படின்னு பொருள். எப்படி கேட்டு போகிறோம் அப்படின்னா நாம் செய்கின்ற ஒவ்வொரு நிகழ்வும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இறைவனுடைய வழியை சார்ந்த விஷயமாக தான் இருக்கும். இந்த சங்கல்பத்தில் பாரத வருஷம், பரத கண்டே பாரத வருஷம் அப்படின்னா நம்முடைய நாட்டின் பேர் பாரத வருஷம்னு பேர். பாரத வருஷே நம்முடைய கண்டத்தின் பேர் பரத கண்டம்னு பேர். பரத கண்டத்தில் அயனங்கள் மொத்தம் 2, உத்தராயணம் தட்சிணாயணம், ஆடி முதல் தை வரை, தை முதல் ஆடி வரை 2 அயனங்கள் இருக்கு. இப்போ இந்த ஆடினால தட்சிணாயனம் பிறந்திருக்கு. அந்த ஆடியில் 12 மாதங்களும் ஒவ்வொரு ராசியை குறிக்கக்கூடியது. இந்த ஆடி மாதம் கடகராசியை குறிக்கக்கூடியது. இந்த கடக மாதத்தில் கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம்னு 2 பக்ஷங்கள் இருக்குது. அமாவாசை பௌர்ணமி, பௌர்ணமி அமாவாசை. இந்த பக்ஷம் வந்து கிருஷ்ணபக்ஷம்னு பேர். இந்த கிருஷ்ணபக்ஷத்தில் சப்தமி, சப்தம்னா 7 பொருள். இந்த சப்தமி திதியில் ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு அந்த நட்சத்திரம் கூடிய நன்னாலே நம்ம இறைவனுடைய அருட்கருணையை பெரும் பொருட்டு இந்த சிவமகா வேள்வியை செய்கிறோம். இந்த வேள்வியின் பொருட்டு நாங்களும் எங்களை சார்ந்தோறும் நலமாக வளமாக இறைவனுடைய திருவுருளை பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் க்ஷேம ஸ்தைரிய சௌரிய வீரிய விஜய ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யால அபிவிருத்தி அர்த்தம் அப்படிங்கிற மந்திரத்தோடைய பொருள். அடுத்து தர்மார்த்த காமியமோட்ச சதுர்வீத பலபுருஷார்த்த பிராப்தர்த்தம். அறம், பொருள், இன்பம், வீடுங்கிறத 4 வகை பேர் திருவள்ளுவர் சொன்னார் இல்லையா. அதுதான் தர்ம, ஆர்த்த, காமிய, மோட்சங்கிறது 4 வகை பேர். அதுதான் திருவள்ளுவர் சொன்னார். அந்த 4 வகை பேர் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டோம். அடுத்தபடியாக ஒரு மனிதனுடைய வாழ்வில் இன்றைய தினத்தில் அவசியமான ஒன்று செல்வம்.
அந்த செல்வத்தை தரக்கூடியது மகாலட்சுமி. எட்டு மகாலட்சுமி இருக்காங்க, அவங்களுடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னு வேண்டோம். அடுத்தபடியாக செல்வம் வந்துடுது அப்படின்னா மனிதனுக்கு வருவது என்னென்னா திருஷ்டி. இந்த திருஷ்டியினால் உண்டாக்கக்கூடிய தாக்கங்கள் போகணும். ஏழு வகை திருஷ்டிகள் இருக்கு. இந்த திருஷ்டியினால் உண்டாகிற தாக்கங்கள்லாம் போகணும் அப்படின்னு வேண்டோம். அப்படி நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் இறைவனுடைய பாதங்களில் விண்ணப்பம் வைக்கிறத சங்கல்பம்னு போய். அதே போல் இந்த சங்கல்பம் எல்லா மந்திரங்களுமே சரி எல்லாமே சுவாமி குறித்து நம்ம சொல்கிறோம். எங்களுக்கு எங்களுக்கு அருள்குருநாதர் இருப்பாங்க, அவங்க மூலமாக நாங்கள் படித்து நாங்கள் எங்கள் மூலமாக சுவாமிகிட்ட சொல்லி நம்முடைய பக்தியின் மூலமாக இந்த வழிபாடை செய்கிறோம். எந்த இடத்துலையுமே பக்தி எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல சாமி வந்து விரைவாக வந்துடுவார். பக்தி கலந்த எந்த ஒரு பூஜையுமே சாமி விரைவாக ஏற்றுக்கொள்வார். பக்தி இல்லாத எந்த பூஜையுமே சாமி எதை பண்ணுவார், ஏற்றுக்க மாட்டார். அதனால் நம்ம எவ்வளோ பொருள் போட்டாலும் சரி, எவ்வளோ பொண்ணு கொடுத்தாலும் சரி, எவ்வளோ ஆடை கொடுத்தாலும் சரி, சாமிக்கு அதில் வெப்பம் கிடையாது. உன்னதமான பக்தி காதலாகி கசிந்து கண்ணீர் மொழிங்கிற மாதிரி நம்ம வந்து அன்பால் சாமி நீங்கள் வரணும் அப்படின்னு ரொம்ப அடிவணிஞ்சு நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா சாமி சீக்கிரம் வந்துடுவார். அப்பேற்பட்ட வழியை காட்டக்கூடியவர் யார் அப்படின்னா தெளிவான குரு. அப்படிப்பட்ட குரு உங்கள் குரு வந்து உங்களுக்கு நமக்கெல்லாம் கிடச்சிருக்கிறார். அதனால் நாம் இதை சரியான முறையில் பயன்படுத்தி இறைவனுடைய அருட்கருணையை பெறுவதற்கு எவ்வழி தரணுமோ அந்த வழியை இன்றைய தினம் மூலமாகவோ இல்லை நமக்கு என்றைக்கு அந்த ஞானம் கிடைக்கணும்னு சாமி நம்ம தலையில் எழுதியிருக்காரோ அன்னைக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் இதம் மற்றோர் விதக்கிரமே திரேதானிரதேபதம் சமோடவசிய பாகம் சுரே ஓம் கணானா அம் துவா கணபதிகம் ஹவாமஹே கவிங்கவே நாம் உபோத்ரவத் தமோ.